be good for me. Lately I was feeling like I need a purpose. But when you talk to me, give me the impression that I won't scratch your surface. இந்த கேஜை செஞ்சோன்னா ரெண்டு நாயை வளர்த்துருந்தோம், டோவர்மேன் அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட். பாசிட்டிவே இது செத்துருச்சு. ஓகே, ஸோ வந்து நான் பழைய மக்கோ வீடியோ ஃபஸ்ட் போட்ட வீடியோ ஐ பட்டன் போடன்னு பார்க்குறேன், முடிஞ்சா பாருங்கள். அதில் என்னென்னா நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா நிறைய நாயை வளர்த்துருப்போம்னு சொல்கிறேன். ஸோ இந்த தோட்டத்தில்லாம் நிறைய நாய் நாங்கள் மோஸ்ட்டாக வளர்த்தோம். அதோட பேரில் நான் சொல்கிறேன், ராணா த ஜெர்மன் ஷெப்பர்ட், சேனா த டோவர்மேன், தாரா த ராட், டோரா த ராட், அப்புறம் ஜாக்கி ஜூலி, டிம்மி, இந்த மாதிரி நிறையா நாய் இருக்குது. நான் நிறையா மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நம்ம கிட்ட என்னென்ன பெட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இதான் கட்டு சேவல். இது நாங்கள் தனியாக போய் அன்னூர் சந்தையிலுக்கு வாங்கிட்டு வந்தோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் பர்பஸ் தான். இப்போல்லாம் ஃபைட் விடுறதில்ல, ஃபைட்டுக்காக வாங்கினது. ஆனால் இப்போ சும்மா தான் வச்சுருக்கோம். இப்போ இதை கட்டி போட்டு தான் வளர்க்குறோம். கட்டு சேவல்னாலே கட்டி போட்டு வளர்க்குறது தான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஸோ இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த லான் தான். இந்த கிராஸ் லோனில் வந்து நான் வந்து என்னோடய நாயோட விளையாடுவேன், என்னோடய பெட்ஸோட விளையாடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதாரண கிராஸ் கிடையாது, இது வந்து கொரியன் கிராஸ். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் மேபி ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பேசணுன்னா இங்கே ஒரு மேட்டை போட்டு உட்காந்துக்கலாம், நான் அப்படியே உட்காந்து கூட விளையாடலாம். இங்கே நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நான் தான் கொடுத்தேன். இது ரெண்டு சைடுமே அந்த க்ரீப்பர் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ரெண்டு சைடும் பறந்து வந்து க்ரீப்பரை பார்க்கலாமா? ஆக்சுவலாக நேற்று தான் வந்து பூ விட்டுச்சு, இப்போ பூ இல்லை, அது அழகாக இருந்துச்சு. இந்த சைடு ஒரு க்ரீப்பர் வச்சுருக்கோம், அங்கே ஒன்று வச்சுருக்கோம், அப்புறம் அங்கே ஒன்று வச்சுருக்கோம் ஆப்போசிட் சைடு, அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த கிளை ஒன்று ஒரு கிளையை மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு அங்கே நம்ம படத்தை வேணால் போட்டுக்கலாம். இப்படியே இந்த சைடு இப்படி தூங்கிக்கிட்டு படம் தான், ஒரு பிரார்த்தனா ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே வீட்லேயும் நம்மளுக்கு பிரார்த்தனா ஃபீல் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ கீழ் வீட்டை சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்கும்போது இந்த கீழ் வீடு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் புதுசாக வாங்கி ரெனோவேட் பண்ணியிருக்கோம். கீழே டைல்ஸும் மாற்றியாச்சு, இதுவும் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ரெண்டு பெட்ரூம். நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு தான் இங்கே வர்றதுனால அதிகமாக நாங்கள் ஃபர்னிச்சர் இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கி போடணும். அடுத்த ரூமில் நம்ம கேமராவும் லேப்டாப்பும் இருக்குது, இனிமேல் தான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கணும். இந்த ரெண்டு சோஃபா உள்ளே வந்து கிச்சனில் நிறையா வேலை போயிட்டுருக்கனால நான் இப்போ காமிக்கல. ஓகே, நம்ம இப்போ புதுசாக கட்டின மேல் வீட்டை போய் பார்க்கலாம். ஐ லைக் திஸ் டிசைன். ஓகே, நம்ம இப்போ புதுசாக கட்டின வீடை பார்ப்போம். வாவ், எனக்கு இந்த வீட்லேயே பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் தான். இதில் என்ன மாதிரி டெக்னாலஜி நாங்கள் வச்சுருக்கோன்னா, வெளியே ஹாட்டாக இருந்தால் உள்ளே கோல்டாக இருக்கும், வெளில கோல்டாக இருந்தால் ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும். இங்கே ஒரு ஓப்பன் கிச்சன், அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது. இது வந்து நம்ம தூங்குறக்கு, ஏன்னா வந்து இப்போ புதுசாக கட்டின வீடுனால இன்னும் வாங்கி போடணும், இனிமேல் தான் வாங்கி போடணும். இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓடு போட்டிருக்கோம்.
எல்லாருக்கும் மொட்டை மாடி பிடிக்கும். வாவ் வியூ மட்டும் பாருங்க, வாவ் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை போயிட்டு இருக்கு, வார்னிஷ் அடிச்சுட்டு இருக்காங்க உட்டன் ஐட்டம்ஸுக்கு சிலதுக்கு. தோட்டத்திலே சுமார் 6 பூனைகள் இருக்கு. இதுதான் இதோட அம்மா. இது 4 குட்டி போட்டிருக்கு, இன்னொன்று இங்கே இருந்து வந்துச்சு. இது இதுதான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கும் தோட்டத்தில். இது விட்டுருவோம். அங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்கே ஒரு 2 நாய். Be good for me. Lately I was feeling like I need a per. இந்த நாய் பாத்தீங்கன்னா கோல்டு ரிட்ரீவர், லோ பட்ஜெட்னு சொல்லுவோம். இது சரியா பயந்தாங்கோலி, நம்பர் ஒன் பயந்தாங்கோலி. இந்த மாதிரி நாய் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இது நம்ம கூட இருக்கும்போது தைரியமா இருக்கும் போது நடிப்பாரு, மற்றபடி நம்பர் ஒன் பயந்தாங்கோலி. தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கிளியை தான் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. இப்போ இங்கே நாங்கள் ராஜபாளையம் டாக் வாங்கியவர்லாம் சிப்பி பாறை வாங்கலான் இருக்கோம். நாங்கள் முன்னாடி இங்கே நிறையா டாக்ஸ்லாம் வளர்த்துருக்கோம், ஜெர்மன் ஷெப்பர்ட், டோபர்மேன். என்ன ஓகே ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆவீங்க. ஜாயின் த ஃபேமிலி. Bye.